ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, பால்ட்டியில் அடிப்படை கடமைகள் டாபிக். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான்ப்பா பார்க்க போகிறோம். 2016 2023 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான்ப்பா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடிப்படை கடமைகள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் போட்டு போகிறாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிப்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கப்பா, கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் வழக்கு. அடிப்படை கடமையோடு தொடர்புடைய வழக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ராம் சரண் வழக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள், 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A எந்த அடிப்படை கடமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கறது தான். என்னப்பா, 6 to 17 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவச கட்டாய கல்வி அளித்தல் தான் என்ன அப்படின்னா, இந்த 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A அடிப்படை கடமைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல், ரைட்டு. இந்திய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுவும் ரைட்டு. தேவைப்படும் போது எல்லா நாட்டை பாதுகாக்கும், நாட்டுக்கு சேவை செய்யும், இதுவும் ரைட்டு. கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும், இது வந்து தப்புப்பா. அப்போ ஒரு குடிமகனோட கடமை என்ன, இல்லை எது இல்லாதது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த குடிமக்க அடிப்படை கடமைகள் அந்த பத்து கடமைகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் அரசமைப்பில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் அரசமைப்பில் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1976 அரசியலமைப்பில் வந்து இணைக்கப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துப்போம், பகுதி 4(7)(51A)லேருந்து (a)லேருந்து 51A வரைக்கும் சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது. ஓகேப்பா, அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு பகுதி 4வது பாகத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ரைட்டு. அடுத்தது 42வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது, ரைட்டு. 42 1976 சட்டத்திருத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2002 82வது சட்டத்திருத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டதுன்றது தப்பு. 2002 86வது சட்டத்திருத்தம்னு வரும். 2002 86வது சட்டத்திருத்தின்படி தான் என்னென்னா, ஒரு அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 82 கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. பொது பிரதிநிதித்துவ சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 1951 கொண்டு வந்திருப்பாங்க, இது வந்து ரைட்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை. செகண்டு, அடிப்படை கடமைகள் மக்களாட்சி சமநிலைப்படுத்த உதவுகின்றன. தேர்டு, அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள். மேல்கண்ட கூற்றில் எது எவை சரிவானவை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னா, நம்ம தான் பார்த்தா 51A (a)லேருந்து 51AK வரைக்கும் சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது அப்படின்னா, பகுதி 4A தான் என்னன்னா, அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது. அடிக்கடி இதே கொஸ்டின் தான் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பின் திருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகுதி 4 இந்த ஏவை தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னாப்பா, அதாவது ஆன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது, பாகம் 4A தான், அதே தான் பாகம் 4A தான். அடுத்தது பாருங்கள், வயது வந்தோர் என்னப்படுவர், டேஷ் வயதுக்குட்பட்டவர்கள் என்ன வரையறுக்கப்படுகின்றனர் அப்படின்னா, 15 வயசுலேருந்து 35 வயசுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயது வந்தோர் என்னப்படுவர், எத்தனை வயதுக்குட்பட்டவர் என்ன வரையறுக்கப்படுகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை கடமைகளை குறித்து சரியான கூற்றுகள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதன் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது அடிப்படை கடமைகள் வந்து ஒரு பகுதியாக இருந்திருக்காது, அதுக்கப்புறம் தான் அடிப்படை கடமையை வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, இது வந்து ரைட்டு. அடுத்தது, ஸ்வரன்சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது, இதுவும் ரைட்டு. ஸ்வரன்சிங் கமிட்டி மூலமாக தான் அடிப்படை கடமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்தது, நிதி பேராண்மைகள் மூலம் அடிப்படை கடமையை நிலைநாட்ட முடியுன்றது தப்பு. இதில் நிதி பேராண்மையோட அரசியல் கடமைகள் நிலைநாட்ட முடியாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன, 2 மற்றும் 3. ஆப்ஷன் பி, சாரிப்பா, ஆப்ஷன் சி.
அடுத்தது பாருங்க, கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்ததல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அறிவியல், கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்குறது. இது ரைட்டு. பொது தேர்தலில் வாக்களித்தல், இது வந்து தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், இதுவும் ரைட்டு. அரசமைப்பிற்கு கீழ்ப்படைந்து அதற்கு மரியாதை அளிக்கணும், ரைட்டு. என்னன்னா, நீங்கள் அந்த அடிப்படை கடமைகள் 10 கொடுத்துருப்பாங்க, அந்த 10 படிச்சுங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரசியலமைப்பு விதிகள் 14-16. என்னப்பா 14-14 என்னத்ததுன்னா, சமத்துவ உரிமை பற்றி சொல்கிறதான் 14-16. இது வந்து அடிப்படை உரிமைகளை வந்து படிப்பீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கையின் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. வர்மா குழு எப்போ அப்படின்னா, ரெண்டே தான்ப்பா. ஒன்று வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்படை கடமையை வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அடுத்ததான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வர்ணா கமிட்டி. வர்ணா கமிட்டி எப்போ அப்படின்னா 1999. ஓகேவா, இது ரெண்டு கமிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடிப்படை கடமைகளை. அடுத்தது 2002 86வது அரசியல் சாசன திட்ட சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா சேர்த்துருப்பாங்க, 6-14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வந்து அளிக்கிறது தான் என்ன அப்படின்னா, 2002 86வது அரசியல் சாசன சட்ட திருத்தம். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல், மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது அப்படின்னாலே, அடிப்படை கடமைகள் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் எந்த ஒரு குடிமகனையும் அறிவியல், மனப்பான்மை, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துக்குனா அடிப்படை கடமைகள். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்கள் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சரண் சிங் குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரண் சிங் கமிட்டி எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அடிப்படை கடமைகள் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, சரண் சிங் கமிட்டி வந்து பரிந்துருக்கும். அப்போ இது வந்து தப்பு. அடுத்தது செகண்ட் பாருங்கள், இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருது சோவியத் நாட்டிலிருந்து எடுத்தாங்க. இது வந்து ரைட்டுப்பா, ரஷ்யா, சோவியத் ரஷ்யாலேருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆப்ஷன் சி பாருங்கள், அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தியது. ஓகே, இதுவும் ரைட்டு. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. எதுப்பா சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னா, அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. அப்போ எது நமக்கு தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மட்டும்தான் தப்பு. இதெல்லாமே ரைட்டு. ஓகேவா, அடிப்படை கடமை சோவியத் ரஷ்யாலேருந்து எடுத்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் தான் அடிப்படை கடமை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சட்டத்தால் செயல்படுத்தக்கூடியவை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படை கடமைகள். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6-14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுத்தல், ரைட்டு. அடிப்படை கடமை பற்றிய பின்வரும் சொற்றல் எவை சரியான? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு, பொது சொத்தை பாதுகாக்கிறது, இதுவும் ரைட்டு. அறிவியல், மனப்பான்மையை வளர்க்குறது, அப்போ மூணுமே ரைட்டு தான். அப்போ அடிப்படை கடமைகள் படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 10 அடிப்படை கடமைகள், 11 அடிப்படை கடமைகள் படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக அதை வந்து போடலாம். அடுத்தது பாருங்கள், எது ஒரு குடிமகனோட கடமை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், அரசியலமைப்புக்கு ஏர்ந்து நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்கணும், ரைட்டு. இந்தியாவின் இறை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகிய பேணி பாதுகாக்கணும், ரைட்டு. தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கும், நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும். ஓகே, அடுத்தது கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும்ன்றது தப்பு. அதில் இராணுவத்தை பற்றியே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்போ இது வந்து தப்பு. இந்த கொஸ்டின் 2 டைம் கேட்டாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா, பகுதி 4-7 தான். இந்திய குடிமகனோட அடிப்படை கடமைகள்னாலே பகுதி 4-7 தான். அடுத்த குஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆர்டிகல் 51A. அதே தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஒன்று ஆர்டிகல் கேட்குறாங்க, இல்லைன்னா பகுதி வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. அடிப்படை கடமை வேணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம், ஸ்வரன் சிங் கமிட்டி தான். அடுத்தது பாருங்கள், சட்டப்பிரிவு 51A வகுத்துரைப்பது அப்படின்னா, நமக்கு களப்பூர்வான பண்பாட்டின் வளமார்ந்த மரபு செல்வத்தை மதித்து பாதுகாத்தல். ஆப்ஷன் பி, அறிவியலார்ந்த உள்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம் ஆர்வம் ஆகியவற்றை வளர்க்கறது. என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சரியானதாம்ப்பா. உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டம் ஊட்டலாக இது வந்து அமைஞ்சிருக்கு, ரைட்டு. தேசிய விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது வந்து அமைஞ்சிருக்கு, இதுவும் ரைட்டு. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்தவும் இது அமைஞ்சிருக்கு, ரைட்டு. சட்டத்தின் மூலம் இது நிலைநாட்டக்கூடியது. ஓகே, இதுவும் ரைட்டு. நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது. அடுத்தது பாருங்கள், அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றடைகள் சரியானவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் சிப்பா 1 மற்றும் 2. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு மீதி 51A கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டு. 51A தானே நமக்கு கொடுத்துருக்காங்க, பகுதி 4. அடுத்தது 11 அடிப்படை கடமை 86வது சட்டத்திருத்தம் 2002 படி சேர்க்கப்பட்டது, ரைட்டு. அடுத்தது என்னப்பா சொல்லியிருக்காங்க, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தும் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் மனப்பான்மை வளர்க்கறது ஒரு அடிப்படை கடமை, இங்கே வந்து கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2.
அடுத்தது பாருங்கள், அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது என்ன அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான். இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவை. அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறிமுக அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். ஆப்ஷன் பி என்னென்னா சரியானவை என்னென்ன அப்படின்னா 1 மற்றும் 2 மற்றும் 3 தான்ப்பா சரியானவை. அடுத்தது, இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து அங்கீகாரம் வழங்குறாங்க. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க, பகுதி என்னன்னு கேட்குறாங்க, விதி என்னன்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் அடிப்படை 11 அடிப்படை கடமைகளை கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 4 இது கொடுத்துட்டு பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரண் சிங் கமிட்டின்னு சொல்லி சொன்னாங்க. அது மூலமாக எத்தனை பரிந்துரைகளை கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்ணா கமிட்டி. அது எப்போ அப்படின்னா 1999. அதுக்கப்புறம் இந்த அடிப்படை கடமைகள் எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னப்பா கேட்டாங்க, 6 to 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு எப்போ அடிப்படை உரிமையாக சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.